இப்போ தொடர்ச்சியாக நீண்ட காலமாக நடந்து வருகிற இந்த இயக்கத்தின் மீது அவ்வப்போது சில கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்திருக்கின்றன. அந்த கேள்விகளை வைத்து தான் இப்படி ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். இது தன்னுடைய எதிரியை சமாளிக்க முடியாத எதிரியை ஏதேனும் குறை சொல்லி அவரை விளக்க பார்ப்பது என்ற முறையிலும், பெரியாரை பற்றி ஒரு காலத்தில் சேரன்மாதேவி குருகுல போராட்டம், அந்த போராட்டத்தை காரணமானவர் அந்த குருகுலத்தை நடத்திய வாவேசு ஐயர், அவர் எல்லாரையும் நம்மானவர்களையும் பார்ப்பனமானவர்களையும் பிரித்து வைத்து நடத்திய காரணத்தால் தான் அந்த போராட்டம் வந்தது. நான் கூட சொல்வதுண்டு, அவர் எப்படிப்பட்ட ஆள் என்றால், அவர் லண்டனில் படித்தார். அவருக்கு பின்னால் கொஞ்ச நாள் கழித்து ரெண்டு பார்ப்பனர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு, ராஜாஜிக்கு ரொம்ப இருந்த இன்னொரு ஐயங்கார் TSS ராஜன் என்கிற ஒருவர், அவர் அமைச்சராக இருந்தார் ராஜராஜ காலத்தில். அவரும் கூட தன்னுடைய ஜாதியிலிருந்து விலக்கப்பட்டவர் தான், ஏன்னா கடல் தாண்டி போய்விட்டார் என்பதற்காக. மலேசியாவுக்கு போயிட்டு வந்துட்டார் அவர். ஆனால் அவர் படிப்பதற்கு லண்டன் போகிறார். இவர்களெல்லாம் மரக்கறி உணவு, சைவ உணவு என்று சொல்லுகிற உணவை சாப்பிடுபவர்கள். அதற்காக ஏதேனும் குடும்பத்தோடு, அந்த உணவு பழக்கம் உள்ள குடும்பத்தோடு போய் தங்கி கொண்டு அவர்களுக்கான கட்டணத்தை கொடுத்து, இல்லை பேயிங் கெஸ்ட் என்பார்களே, அதை போல தான் தங்கி இருக்க வேண்டும். நிறைய செலவாகுது. அங்கே கறி சாப்பிட்றதுனா செலவு குறைவு, மரக்கறி சாப்பிடுவதற்கு செலவு அதிகம். இப்போ தன்னுடைய மூத்த மாணவரான வாவேசு ஐயர் அங்கே வருகிறார். அவர்கிட்ட யோசனை கேட்க, ரொம்ப செலவாகுது, எப்படி சமாளிக்கிறீங்க, என்ன செய்யலாம்னு நல்ல யோசனை கொடுத்தார். ஒன்றும் இல்லை, நீ வந்து இங்கிலாந்தில் வரைக்கும் கறி சாப்பிடு, இந்தியாவுக்கு போய் சைவனாக இருந்துக்கோ. இவருக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது, ஐயோ, ஏற்கனவே இவர் சூடுபட்டு இருக்கிறார். இவர் கடல் தாண்டி போன காரணத்தால் இவர் பெற்றோரை அடக்கம் செய்வதற்கு கூட யாரும் வரவில்லை. அப்பா இறந்தபோது யாரும் வரவில்லை பார்ப்பனர்கள். இன்னொரு முறை கறி சாப்பிட்டு இதுவரை சிக்கலா என்று கருதுகிறார். அவர் பயப்படாதான், நானும் 3 வருஷமாக தான் செஞ்சிகிட்ருக்கேங்கிறார் வாவேசு ஐயர். இதனை விடுதலை வேள்வியில் தமிழகத்தில் நம்முடைய ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார். அந்த வாவேசு ஐயர் தான் கறினா இங்கே என்ன கறி கிடச்சிருக்குன்னு நீங்கள் அப்படியே கற்பனையும் சேர்த்து செய்து கொள்ளுங்கள். கோழிக்கறியும் ஆட்டுக்கறியுமா கொடுத்துட்டு இருந்திருப்பான், சாப்பிட்டுட்டு இருந்திருப்பார் ஐயர். அவங்க பழங்கால உணவு, அவங்களுடைய பாரம்பரிய உணவு மாட்டுக்கறி தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பார். அவர் தான் இங்கே வந்து பையனோட சேர்ந்து கூட சாப்பிடக்கூடாதுன்னார். அந்த சிக்கல் வந்தபோது அதை சிக்கல் ஆக்கியவர் நம்முடைய, முதல்ல அந்த அறிக்கையை கொடுத்து அவர்களுக்கான நன்கொடை கொடுக்காதீர்கள் என்று அறிக்கை விட்டவர் வரதராஜன் நாயுடு. அவர் காங்கிரஸ் தலைவர் அப்போது. அப்போ அதற்கப்புறம் தான் சிக்கல் வருகிறது. பெரியார் பொதுச் செயலாளர் பெரியாரும் போய் இறங்குகிறார். ரெண்டு பேருக்குமான நடந்து கொண்டிருக்கிற சூழலில் ரெண்டு செய்தி அந்த சமயத்தில் நடக்குது. முதல்ல வாவேசு ஐயர் பெரியார் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், ரெண்டு பேர் மேலேயும், வரதராஜன் நாயுடு மேலேயும் பெரியார் மீதும். இது தமிழ்நாட்டில் நடக்கிற குருகுலம். ஆந்திர தேசத்தானாகிய வரதராஜன் நாயுடுக்கும் கன்னட தேசத்தானாகிய ராமசாமி நாயருக்கும் இங்கே என்ன கேள்வி எழுப்புகிறாங்க என்று கேட்கிறார். எல்லா கேடுகளும் தொடக்க புள்ளி அவங்கள தான் இருப்பாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு தான். அதை பெரியார் 34ஆம் ஆண்டு அதை சொல்லுகிறார். பெரியார் இவங்க மட்டுமாப்பா சொல்கிறாங்க, அந்த காலத்தில் வாவேசு ஐயரே சொன்னார் என்று பெரியார் சொல்லுகிறார். இப்போ அப்படி ஆரம்பித்தது, பல பேர் அதற்கு பின்னால் அதை சொல்லிக்கொண்டே வந்தார். இப்போல்லாம் யார் யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அப்புறம் வந்தார் மாப்போசி, வந்தார் குணா, வந்தார் ரவிக்குமார், வந்தார். இவங்க எல்லாமே இதை சொல்லி கொண்டிருந்தார்கள். தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டுகளை வைத்து கொண்டே இருந்தார்கள். திடீர் தலைவர் ஒருத்தர், அவர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் அரசியல் தெரிந்த தலைவர், அவரும் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் ஒரு சூழல் போகிற போது தான் இந்த கேள்வி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பெரியார் இயக்கம் எப்படி தோன்றியது, எதற்காக தோன்றியது என்று அறிந்தால் அதை பேச மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். இங்கு ஆரியர்கள் இங்கும் வந்தார்கள், வடக்கேயும் வந்தார்கள். வடக்கந்தெல்லாம் போர் நடத்தித்தான் வந்திருப்பான். போர்னால் இப்போ மாதிரி ஒன்றும் பெரிய சேனை நின்றெல்லாம் இல்லை. இவன் 100 பேர் போயிருப்பான், 100 அடிதடி பண்ணியிருப்பான். அதையும் கூட போர் என்று தான் பதிவு செய்திருப்பார்கள் ஒரு வேளை என்று கருதுகிறேன். எப்படியும் வந்தான் வடக்க. ஆனால் இங்கே வந்தவன் அப்படியெல்லாம் ஒன்றும் வரல. போரோட படையெடுத்த ஆள் வந்து நம்ம எல்லாம் பண்ணியெல்லாம் ஒன்றும் செய்யலை.
இங்கு எடுத்தது பண்பாட்டு படையெடுப்பைத்தான் செய்தான். அவனுக்கு வேணுங்கிற சரக்கெல்லாம் இங்கே கொண்டு வந்து அவன் நன்மைக்கு வேண்டுகிற சரக்கையெல்லாம் கொண்டு வந்து இங்கே வைத்தான். முதல்ல அவன் நலமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் பார்ப்பனர்கள் தங்கள் வைத்திருக்கிற குறிக்கோள் என்ன? எந்த உழைப்பும் செலுத்தாமல் விளம்பரம்லாம் போகிறான், டூ நத்திங்னு போடுவான் ஒரு சாக்லேட் விளம்பரத்தில். அது மாதிரி தான் டூ நத்திங், அவனுக்கு எல்லா பெருமையும் கிடைக்கும், எல்லா வசதிகளும் கிடைக்கும், எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும். அப்போ அந்த இடத்த விட்டு தருவதுக்கு அவனா விரும்புவானா? எந்த உழைப்பும் இல்லாமல் அவனுக்கு சமுதாயத்தில் முதலிடம், அவனுக்கு மதிப்பு. அவனை நாங்கள் வேடிக்கையாக கேட்போம், ரெண்டு பேர் மோட்டர் சைக்கிளில் போய் டிராஃபிக்கில் நிற்கட்டும், ஒரு ஐயர் நிற்பார், நம்ம பையன் ஒருத்தன் போய் நிற்பான் சட்டை போடாமல். முதல்ல காவலர் பார்த்து சொல்லுவார், இதே பொறிக்கு என்னடா சட்டை போடாமல் வர்றேன்பார். அவரை பார்த்து சாமி இருங்க கொஞ்ச நேரம் போயிடலாம்பார். அவரை பார்த்து ரெண்டு பேரும் சட்டை போடாமல் தான் இருப்பான். இந்த வாய்ப்புகள்லாம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு காரணம் சமுதாயத்தில் அந்த வர்ண உயர்வு. அது நம்மளுக்கு தெரியுமோ தெரியாதோ, நம் மூளையில் ஏற்றி வைத்திருக்கிறேன். நான் அதிகம் சொல்லுவேன், நமக்கு யாரும் வேதம் படித்ததில்லை, சாஸ்திரங்களை படித்ததில்லை, உபநிஷத்து இதெல்லாம் எதுவும் நமக்கு தெரியாது, மனுசாஸ்திரம் படித்ததில்லை. ஆனால் அந்த சிந்தனைகளை பூரா நம் மூளையில் இருக்குது. அது எப்படி ஏற்றியிருப்பான் என்பதற்கு அவனுடைய திறமை தான் காரணம். ராமாயணத்தை அன்றாடம் சொல்லி சொல்லி அதை கதைப்பாட்டாக உடுக்கடிச்சு என்ன பாடியோ ராமாயண சிந்தனைன்னா, நீ வந்து கடவுளை கூட நேராக கும்பிடக்கூடாது, உன் தலையை வெட்டிடுவேன் என்பதை. நீ தனியாக கூட எந்த வித்தையும் கற்றுக்கொள்ளக்கூடாது, மகாபாரதி சொல்லி வைத்தான். இப்படிலாம் நமக்கு பண்ணான். நம்ம வேதத்தை எப்போ படித்தோம்? நமக்கு வேதம் தெரியாது, அவன் தான் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டானே. ஆனால் இந்துக்களாக இருங்கள் என்று சொல்லுகிறான். பெரியார் சொல்லுவார், பத்திரத்தை படிக்காத கையெழுத்து போடுங்கிற அயோக்கியனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? நீ வேதத்தை எனக்கு பூரா சொல்லு, மனுசாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு சொல்லு, அப்புறம் நான் இந்துவாக இருக்கேன் முடிவு பண்ணிப்போம். நீ இதெல்லாம் படிக்காதரா இந்துவாருன்னு நம்ம வச்சுட்டான். நம்மை மட்டுமல்ல, அதை எதிர்த்து கொண்டுவே நம்முடைய முழு வாழ்க்கையாக கொண்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களை இப்போது பட்டியலினத்தார் என்று சொல்லப்படுகிற அவர்களையும் இந்துக்களாக்கி விட்டார்கள். எல்லாத்தையும் நம்ம இந்துக்களில் கொண்டு வந்துட்டான். பெரிய கூட்டத்துக்கு அவன் தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார். அதற்கு வாய்ப்பாக அவன் பலவற்றை நம் மூளையில் ஏற்றி வைத்தான். அப்போ பண்பாடு தான், பண்பாட்டுகளை திணித்து வைத்தான். நான் எல்லா இடத்துக்கும் பரிந்துரை சொல்வது தோழருக்கு சொல்வேன், ஒன்றும் வேண்டாம், நான் அகத்தியன் விட்ட புது கரடி என்று ஒன்று இருக்கிறது புரட்சி கவிஞர் பாரதிதாசன், அதை படிச்சிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். அந்த ஒரு கவிதையை படித்தால் பார்ப்பனர்கள் எப்படி உள்ளே நுழைந்தான் என்று கடைசியாக முடிப்பார். அகத்தியன் அரசனே ஆகிவிட்டான் என்று முடிப்பார். அதை அப்படித்தான் அவன் மெல்ல மெல்ல ஒவ்வொன்றா கடவுள் நம்பிக்கை என்பதை, மறுபிறப்பு என்பதை, திருமணம் என்பது கூட மந்திரம் சொல்லி நாமெல்லாம் முடிவு பண்ணி தான் நடத்தணுமே தர, அவங்களே எப்படி திருமணம் செய்கிறது என்றெல்லாம் சொல்லுவார். அதை விளக்கமாக சொல்லவில்லை. நீங்கள்லாம் அதிகம் படித்தவர்கள் இருக்கிறீர்கள், பாரதிதாசன் கவிதையில் அகத்தியன் விட்ட புதிக்கரடியை படித்துக் கொள்ளுங்கள். அப்படித்தான் அவர் மேன்மை பெறுகிறார். அதனால் நான் அவன் மேன்மை பெறுவதற்கிட்ட நாம் இழிவாகி இழிவானவராகிவிட்டோம். நம்ம ஆளுங்கள்லாம் இப்போ எல்லாம் சொல்லுவோம், எல்லா ஊர்லேயும் எல்லாமே ஆண்ட பரம்பரை தான், குடிமக்களாக இருந்தவங்க யாருமே கிடையாது நம்ம ஆட்களில். யாரை கேளுங்க, நாங்கள் வந்து சோழனுக்கு மட்டும் எத்தனை பரம்பரை இருக்குமோ அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பான் எல்லோரும். சோழன் காலத்தில் ஜாதி இருந்ததெல்லாம் தெரியாது. ஆனால் இவன் சொல்லிக்கொண்டிருக்கிறான். இந்த பெருமையெல்லாம் சொல்லிக்கொண்டு இவன் இருந்தாலும் கூட அவனுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. கோயிலுக்குள் வந்து நம்ம குறும்படம் ஒன்று கூட அண்மையில் பார்த்தோம். இவன் உள்ளே போனதுக்காக தன் பண்ணையில் வேலை செய்யருடைய மகன் அடிப்பார். ஐயர் வீட்டுக்குள் நுழைஞ்சதாக ஐயர் திட்டுவார், நீ திறந்திருந்தால் உள்ளே வந்துட வேண்டியதானா என்று கேட்பார் என்று ஒரு நாடகம் வரும். அதே போல் எல்லோரையும் இழிவானவர்களாகத்தான் வைத்திருந்தார்கள். அதில் ஒன்றும் பாகுபாடு அதெல்லாம் வைத்து கொள்ளவில்லை. அப்போ இதை எதிர்த்து வந்தவர் தான் பெரியார். இன இழிவு ஒழிப்பு இயக்கமாகத்தான் பெரியார் தன் இயக்கத்தை நடத்தினார், தொடங்கினார், நடத்தினார். முதல் நம் மீது சுமத்தப்பட்டிருக்க இந்த இழிவிலிருந்து சமத்துவம் பெறுவதற்கு என்ன செய்யலாம் என்பதற்கு எல்லா முயற்சிகளும் அவர் செய்திருக்கிறார். என்னென்ன வகையெல்லாம் செய்ய முடியும் என்று பார்த்துருக்கிறார். அவரே சொல்லுவார், நான் ஒன்றும் பெரிய சாதாரண ஆளப்பா, நான் ஒன்றும் பெரிய எழுத்தாளன் அதெல்லாம் கிடையாது, எல்லாம் படிச்சுட்டு படித்த விஷயத்தில் உங்களுக்கு சொல்கிறேன், நான் எழுத்தாளனும் கிடையாது படிப்பாளியும் கிடையாது, வந்து
உங்களுக்கு எடு அப்படின்னா இல்லை, நான் சாதாரணமாக இந்த மக்களை பார்த்து இவர்கள் எப்படி நடந்தால் அவர்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது என்பதை என் பார்வையில் உணர்ந்து அதை எடுத்து சொல்லி கொண்டிருப்போம், அவ்வளோதான் அவர் சொன்னது. அவர் போய் ஒரு மதத்தை பார்த்ததுக்கெல்லாம் சாஸ்திரம்லாம் படிச்சுட்டுலாம் சொல்லலை, பொதுவாக எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அப்படி தான் பார்த்தாங்க. நம்மால் அகராதியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர் அப்படியெல்லாம் பார்க்கல. மக்கள் இந்த செய்தியை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோதான் பெரியார் அதை பார்த்து அதற்கான தீர்வை சொன்னவர் தான். இவங்க விளக்கம் சொல்கிறாங்க, நீங்கள் ஆரியர்கள்லாம் ஒரு அதை சொல்லுவதற்கு முன்னால் இந்த வாவேசு ஐயர் போராட்டத்தின் போது தான் முதல்ல வந்து தமிழர் கூட்டம் என்று கூடி இந்த சிக்கலை பற்றி விவாதிக்கிறார்கள். அப்புறம் அது தமிழர் இயக்கம் என்று பெயர் பெறுகிறது. அந்த தமிழர் இயக்கம் தான் தொடர்ந்து அது காங்கிரஸுக்கு வந்து 25ஆம் ஆண்டு கூடுகிற மாநாடெலாம் தமிழர் மாநாடுன்னு நடத்துகிறாரு. 25ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாநாட்டுக்கும் முதல்ல 2 முறை பார்ப்பனில்லாதவர்கள்லாம் சந்திப்பதற்காக ஒரு அழைப்பு விடுகிறார், தமிழர் மாநாடு எல்லாம் வாங்க பேசுவோம். அதற்கடுத்து மீண்டும் ஒன்று தமிழர் மாநாட்டுக்கு வந்ததை பற்றி விவாதத்தை பற்றி எழுதுகிறார். அதற்கப்புறம் தொடர்ந்தது அது இந்திய எதிர்ப்பு போராட்ட வரைக்கும் தமிழர் இயக்கம் என்பது தான் பெயராக இருந்தது. தமிழர் பெரும்படை தான் உறந்து வந்து திருச்சியிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு போனதுக்கு பேர் தமிழர் பெரும்படை தான். கோவையில் புறப்பட்டது தமிழர் பெரும்படை என்று ஒரு தலையங்கோடு எழுதியிருக்கிறாங்க. கோவையிலிருந்து ஒன்று போது எல்லாம் தமிழர் படை தமிழர் இயக்கம் அப்படித்தான் பெயர். ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அப்புறம் தான் மாற்றிக்கொண்டார், திராவிடர் என்ற சொல்லை அப்புறம் தான் மாற்றிக்கொண்டார். அப்போ ஒரு வழக்கமாக ஒரு பெரியார் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் அந்த இவர் சொன்னதுன்னா, நம்ம பாவம் நம்ம புலவர் நம்முடைய பேராசிரியர் ஜெயராமன் அவர்களை போட்டு உருட்டுவார்கள், ஜெயராம் எழுதிட்டார் ஜெயராம் எழுதிட்டார், அது திராவிடன் என்பது பாப்பானுக்கு சொன்ன வார்த்தை என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லுவார்கள். அவர் அப்படி தான் சொல்லுவார். அவர் என்ன சொன்னார் அவர் என்றால், திராவிடர் என்றால் அதற்குள் பார்ப்பனர் வரமாட்டார், தமிழர் என்றால் அதற்குள் பார்ப்பனர் வந்து விடுவார் என்று, இது மணியரசன் எழுதினது, அவர் எழுதினதில்லை என்று வரலாற்று சான்று எதையும் அவர்கள் பெரியார் காட்டவில்லை, அவர்னு போடுறார் பெரியார் காட்டவில்லை. இப்பொழுது முனைவர் தா ஜெயராமன் திராவிடர் என்ற சொல் ஒரு கட்டத்தில், இந்த சொல்ல தான் அவர் கவனிக்காமுற்றார், ஒரு கட்டத்தில் தென்னாட்டு பார்ப்பனர்களை மட்டும் குறிக்க பயன்பட்டது என்பதை சான்றுகளுடன் நிறுவிவிட்டார் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்படி சொல்லி இப்போல்லாம் அவனை போய் ஏன் சொல்லிகிட்ருக்கு, தென்னாட்டு பாப்பானை சொன்னது தான். ஒரு வார்த்தை அவர் சொன்னார் ஒரு கட்டத்தில் என்று சொன்னார், அதுக்கு அடுத்த பற்றி அவர் படிக்காமல் விட்டார். அதில் ஜெயராமன் சொல்லுகிறார், மரபின கலப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் நிலையில் இனங்களை பண்பாடுகளின் அடிப்படையில் அடையாளம் படுத்துவது சரியாக இருக்கும், அத்தகைய போக்கு 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கியது என்று எழுதுகிறார் அவர். ஒரு காலத்தில் சொன்னான் பாப்பானந்த திராவிடன்னு சொன்னால் இப்போல்லாம் அப்படியெல்லாம் பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது, இப்போல்லாம் கலப்பு ரத்த கலப்பெல்லாம் வந்துச்சாலாம் வேண்டாம், பண்பாடுகள் அடிப்படையில் பிரிப்போம் நம்ம. அப்போ என்னவா பிரிக்க முடியும் பண்பாட்டு அடிப்படையில், ஆரியர் திராவிடர் தான் பிரிக்க முடியும். அதைத்தான் ஜெயராமன் எழுதியிருக்கிறார், ஒரு இடத்தை மட்டும் வசதியான இடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு வரியை திருப்பி திருப்பி சொல்கிறது. நம்மால் எப்போ முதல் வரியை படிச்சுட்டு தான் கருத்து சொல்லுவாங்க, உள்ளே எழுதுறதையே பார்க்க மாட்டாங்க, தினத்தந்தி படித்தாலே மேலே தலைப்பு மட்டும்தானே பார்க்குறது. அது தொடர்ந்து எல்லா விதத்திலையும் இப்போ அரசியலும் வந்து விட்டது, முதல் வரியை பார்த்தா முடிஞ்சு போச்சு. அதோட பெரியார் அதற்கும் பதில் சொல்லுகிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் தமிழர் என்பது தமிழ் அடைப்புகளில் திராவிட பண்புள்ள மக்களுக்கு உரிய பெயராக இருந்திருக்க கூடுமானாலும், இவர் ஒரு கட்டத்தில் தென்னாட்டு பார்ப்பனுக்கு சொன்னார் திராவிடன்றது, இவர் சொல்கிறார் ஒரு காலத்தில் தமிழர் என்பது தமிழ் பண்புள்ள மக்களுக்கு உரிய பெயராக இருந்திருக்க கூடுமானாலும், அப்படி கூட இருந்திருக்கலாம், இன்று அது மொழிபெயராக மாறிவிட்டிருப்பதால் அம்மொழி பேசும் மக்கள் ஆரிய பண்புடைய மக்களை இணைத்துக்கொள்ள சொல்லாக மாறிவிட்டது என்று சொல்கிறார் தமிழர் என்ற சொல். அப்படி தான் அவர் பார்க்குறார், சிறையிலிருந்து வந்தபோது ஒரு மாற்றம், அதற்கு முன்னால் பல நேரங்களில் திராவிட என்பதை சொல்லாமல் விட்டதில்லை. பெரியார் தான் முதல்ல சொன்னார் இல்லை, பெரியாருக்கு முன்னால் பல பேர் திராவிடத்தை சொல்லியிருக்கிறார்கள், இப்போ அதை பற்றி பேசவே மாட்டார்கள் யாரும். இப்போ இவங்க பேசுகிறாங்கல்ல திராவிடம்ட்டு, அயோத்தியதாசர் இப்படி சொல்லியிருக்காரு முடையன் அவன் ஏதோ தெலுங்கனுக்கு பிறந்திருப்பான் போல் இருக்கு என்று பேசுவார்களா, பேச மாட்டார்கள்.
அவங்களுக்கு குறி வந்து அவங்களுக்கு கொடுத்தப்பட்ட இது டாஸ்க் இதுதான், பெரியாரை பேசி பெரியாரை இல்லாமல் பண்ணு அல்லது பெரியாரை கொஞ்சம் அடக்கி வை என்பது தான் அவங்களுக்கு கொடுத்த திட்டமாக செயல் திட்டமாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதிலிருந்து தான் சொல்கிறார் நினைக்கிறேன். பெரியார் அதற்கு முன்னால் நாகப்பட்டினத்தில் ஒரு அமைப்புக்கு பெயர் திராவிட சங்கம் என்று வைக்கிறார்கள். அது 28-29 அப்போ அதுக்கு பெரியார் எழுதுகிற போது சொல்லுகிறார், நீங்கள் திராவிட சங்கம்னு வச்சிட்டீங்கள பேரை, ஜாதி ஒழிப்பு ஒன்று ஜாதி ஒழிய வேண்டும் என்பதையாகவும் குறைஞ்சது தீண்டாமை ஒழிய வேண்டும் என்பதையாவது ஒரு தீர்மானமாக போட்டிருந்தால் இந்த பெயர் வச்சது நியாயம், இல்லைனா பழையபடி பார்ப்பனர் சங்கனே வச்சுக்கோங்க என்று எழுதுகிறார். அப்போ என்ன பொருள் அவருக்கு, அப்போது நினச்சிருக்கார் திராவிடம்னா என்ன பொருள் அதற்கு என்பதை அவர் தெரிந்து தான் வைத்திருக்கிறார். இது வந்து பண்பு அடிப்படையில் பிரிப்பது தான் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையில் சொல்லுவார். எனவே இந்த தொடர்ந்து தமிழர் இயக்கம் ஏன்னா அதனால தான் பெரியாருடைய 38-39 வந்த பெரியார் வாழ்க்கை வரலாறு கூட தமிழர் தலைவர் என்று வருகிறது. ஏன்னா தமிழர் இயக்கம் அதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழர் இயக்கம் என்ற பெயரால் தான் ஒருங்கிணைந்து நடத்துகிறார்கள். அப்போ எழுதப்பட்ட அவருடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு தமிழர் தலைவர் என்று பெயர் வைக்கிறார்கள். அதுதான் அதற்கப்புறம் வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கிறார் பெரியார். பல செய்திகள் எடுத்து வைக்கிறார். அதுக்கு குறிப்பாக ஏதாவது அவருக்கு ஒன்று சொல்லுகிறார். வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தப்பினால ஒரு முறை அதை பற்றி சொல்லுகிற பேசுகிறார். நான் போன வெளிநாட்டுக்கெல்லாம் போனேன், எந்த நாட்டில் பார்த்தாலும் அவங்க தங்களுக்குன்ற ஒரு குறிச்சொல்லை வைத்திருக்கிறார். அடையாள சொல்லியோ குறிச்சொல்லியோ வைத்து கொண்டு எல்லா நாட்டினரும் வைத்திருக்கிறார்கள். தங்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு துணிச்சல் ஒரு மாதிரி முன்னேறி செல்வதற்காக ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஒரு குறிச்சொல்லை வைத்திருக்கிறார்கள். நமக்கு அப்படி ஒன்றும் இல்லையே என்று நான் பலகாலம் எண்ணியிருக்கிறேன் என்று சொல்கிறேன். எந்த ஒரு நாட்டு மக்களோ அல்லது சமுதாயமோ முன்னேற வேண்டுமானால் அந்த மக்களுக்கு அல்லது அந்த சமுதாயத்தவருக்கு பொது உணர்ச்சியையும் ஒற்றுமை மனப்பான்மையும் உண்டாக்கக்கூடிய லட்சிய சொல் அல்லது குறிச்சொல் ஒன்று தேவை என்பது விளங்கும். ஏதாவது இருக்கும், எது இருக்குது, நமது நாடு என்பதன் பெயராலோ அல்லது சமுதாயம் என்பதன் பெயராலோ அன்றி சமயம் அல்லது கொள்கை என்பதன் பெயராலோ நம் மக்களுக்குள்ளே ஒரு பொது உணர்ச்சி இல்லை. சமயத்தின் பெயரால் முஸ்லீம்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள், இனத்தின் பெயரால் ஆரியர்களும் ஒன்றுபட்டு விட்டார்கள். நம்ம ஒன்றுபடுறதுக்கு என்ன இருக்குது என்று எழுதுகிறார். அது வெளிநாட்டு பயணத்தின் போது பெரியார் பெற்றிருக்கிற அறிவை பின்னால் அதை பற்றி விளக்கம் சொல்லுகிற போது சொல்லுகிறார், நமக்கு ஒரு குறிச்சொல் ஒன்று வேண்டும். அப்போ அதற்கு அவர் சமுதாய பண்பாட்டு புரட்சிக்காக சொல்லப்பட்டதாகத்தான் அதைத்தான் சொன்னார். அதை விட ஐயா சொன்னதை போலத்தான் நமக்கு திராவிடர் கழகம்னு பேர் வைக்கல, என்ன பேர் வச்சுருப்போம் என்று சொல்லுகிறார். அதுக்கு அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார். 47 பேசியதற்கான எந்த தலைப்பில் அந்த கட்டுரை வருகிறது என்றால் அந்த விடுதலையில் போட்டிருக்காங்க, சூத்திரன் என்று கூறிக்கொள்ள வெட்கப்படுவதலாயே திராவிடன் என்று கூறிக்கொள்கிறோம் என்று சொன்னார் அவர். நாம் ஏன் அதை சொல்லிக்கிறோன்னா திராவிடன் சொல்கிறதுக்கு இதற்காகத்தான் பெயர் வைத்து கொண்டோம். பல நேரங்களில் திருப்பி திருப்பியே சொல்லிட்டே வர்றேன். திராவிடர் கழகம் என்று நான் பெயர் வைக்காமல் போயிருந்தால் வேறு என்ன பெயர் வைத்திருப்பேன் என்று சொன்னால் சூத்திரர் கழகம் என்று தான் வைத்திருப்பேன். 56 ஒரு தடவை சொல்கிறார், ஆரியனுக்கு திராவிடன் என்றால் சொன்னால் எவ்வளவு கோபம் வருகிறதோ. இப்போ திராவிட மாடலுக்கே பேசுகிற ஒரு புதுசாக பாப்பா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பார்ப்பன பெண் துண்டு போடுறது கூட திராவிட மாடலுங்கிறான், அதனால் எனக்கு போட வேண்டாம் என்று நம்மியார் சொல்கிறாங்க. திராவிடன்னா அவங்களுக்கு அவ்வளவு இருக்குது. அதனால தான் நம்ம தலைவர்கள்லாம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முதலமைச்சர் திருப்பி திராவிட மாடல் விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கார். நம்ம இயக்கங்கள் சொல்லுகிறதோ இல்லையோ முதலமைச்சர் தவறாமல் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆரியனுக்கு திராவிடன் என்று சொன்னால் எவ்வளவு கோபம் வருகிறதோ அவ்வளவு கோபம் தமிழன் என்று சொல்லும்போது எப்பொழுது வருமோ அப்போது வேண்டுமானால் நான் தமிழர் கழகம் என்று பெயர் சூட்டிக்கொள்ள தயாராக இருக்கிறேன். இவன் தமிழர் கழகம்னு வைக்கல, ஏன் வைக்கலங்கிறான், வச்சுக்கிறேன்பா. திராவிடனா எவ்வளவு எதிர்ப்பு எவ்வளவு வெறுப்பு வருகிறதோ கோபம் வருதோ அவனுக்கு, அந்த மாதிரி தமிழன்னு சொன்னால் என்றைக்கு வருதோ நான் கூட அன்றைக்கி தமிழன் கழகம்னு வச்சுக்குவேன். அது வரைக்கும் திராவிடனே இருக்கட்டும். ஒருத்தர் ஆய்வு வேற பண்ணுறார். ஒருத்தர் பெரியார் வந்து கன்னடன் நம்ம பொய்யா நம்மகிட்ட சொல்லிகிட்டு இருக்காரான். இன்னொருத்தர் சொல்கிறார், பெருமையாக சொல்லி கொண்டார். இப்படி பல பேர் பலவற்றை நம்மால் ஒன்றா படிக்க மாட்டான் ஆமான்றுவான். ஆம் சொல்லியிருக்கிறார் பெரியார், நான் கன்னட பலிஜா நாயுடு ஜாதியை சேர்ந்தவன்னு சொல்லியிருக்கிறார். எப்போ சொன்னார்? ஒரு நூல் அவருடைய மதிப்புரைக்காக வருகிறது. விதவா விவாக விளக்கம் என்ற ஒரு நூல் ஒன்று அவருக்கு வருகிறது.
1926 அதற்கான மதிப்புரை எழுதுகிறார். அப்போது விதவைகளின் கொடுமையை பற்றி சொல்லுகிறார். அப்போ தன் குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அவர் நினைவு கூறுகிறார். என் குடும்பத்தில் இப்படி நடந்தது, நாங்கள்லாம் கனடா பழஜானாடு ஜாதியை சேர்ந்தவங்க, எங்கள் குடும்பத்தில் மறுமணம் கிடையாது, ஆனால் என் தங்கையின் மகள் இளம் வயதில் திருமணம் செய்து ஒரு 8-9 வயசு ஆனப்பே கணவன் 10 வயசு கணவன் செத்து போயிட்டான், இந்த மனைவிக்கு சிறந்து விட்டான். அப்போது அவர் வந்து எங்கிட்ட கதறி அழுதா, காலில் விழுந்து, மாமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிவனு கேட்டேனா, என்ன இப்படி பண்ணிட்டே, என்ன நினைக்கிறதென்றால் இன்றிருந்து நான் சாகிற வரைக்கும் விதவை கோலத்தில் உள்ளடங்கி கிடக்க வேண்டுமே என்று அழுகிறார். அவளை பிடிச்சி தூக்குற போதே நான் இவளுக்கு மறுமணம் செய்து வைப்பது என்று முடிவு செய்தேன், அப்போ மறுமணம் செய்து வைத்தேன் என்று சொல்லுகிறார். அப்போல்லாம் ஜாதியை விட்டு விளக்கினானுங்க. அப்புறம் வேடிக்கையாக ஒரு முறை சொல்லுவார், நான் நகராட்சி தலைவரானேன், 3 கொப்பரை பானகம் கலக்கி வச்சோம், வர்றேன், எங்கள் ஜாதிகாரெல்லாம் கொடுத்தே தீரலன்னு. அவர் ஜாதி விட்டு விளக்கி வச்சுவேன், நகராட்சி தலைவரானே எல்லாம் வந்துட்டான் இவருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு. பானகம் என்று ஒரு அந்த சொல்லைத்தான் பயன்படுத்துகிறார். 3 கொப்பரை கலக்கி வச்சோம், 10ஆம போச்சு, அவ்வளவு பேரும் வந்துட்டான் அம்பர், இவ்வளோதான் ஜாதிக்காரன் வேலையெல்லாம் என்பதை அவர் வேடிக்கையாக சொல்லுவார். அப்போது சொன்னார். ஆனால் இன்னொரு தெலுங்கன்னு சொல்கிறாங்கல்ல இவங்க, தெலுங்கலை பற்றி அவர் கருத்து என்னவாக இருந்தது என்றும் சொல்லிவிட வேண்டும். வேகமாக சொல்கிறேன், நான் அதிகமாக செய்தி இல்லை. அதனால் பார்ப்பனர்களை இவ்வியக்கத்தில் ஏன் சேர்த்து கொள்ளக்கூடாது என்பதற்கு அப்படின்னா, ஆந்திராவில் நெல்லூரில் ஒரு மாநாடு நடக்கிறது, அந்த மாநாட்டை பற்றி எழுதுகிறார். எழுதுகிற போது சொல்கிறார், இப்படி சொல்கிறான், இப்படி ஒரு கேள்வி எழும்பு, அதை பற்றி விவாதம் நடக்கிற மாநாடு நெல்லூரில் நடக்க இருக்கிறது, அது ஏங்க எனக்கு அதே சங்கடமாக இருக்குது, அந்த ஊர் நடந்தாவே சிக்கல் தான் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் என்றால், ஆந்திர தேசத்து பார்ப்பனர்கள் இனியும் மத சம்பந்தமான புராணங்களிலும் குருட்டு நம்பிக்கையிலும் ஈடுபட்டவர்கள் ஆவார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு குருட்டு நம்பிக்கையிலும் புழுகு புராணங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்களை மேதாவிகள் என்றும் பெரியவர்கள் என்றும் நினைத்து கொண்டிருப்பவர்கள். மத சம்பந்தமாய் எப்படி அவர்கள் குருட்டு நம்பிக்கை ஈடுபட்டு பார்ப்பனர்களையும் அவர்கள் கட்டுப்பாடான சூழ்ச்சி இயக்கங்களையும் வழிகாட்டியாகவும் ஆதாரங்களையும் கொண்டு பின்பற்றுகிறார்களோ, பார்ப்பனர் இயக்கம்தான் பேர், அரசியலுக்கு மட்டும் தான் எதுவுக்கிறாங்க, குடும்ப நிகழ்ச்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க, பாப்பானை கூப்பிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதை சொல்லுகிறார். அதே போல் அரசியல் விஷயத்திலும் குருட்டு நம்பிக்கை உடையவர்களாகி அவர்களது கட்டுப்பாடான கொள்கைகளும் சூழ்ச்சி இயக்கங்களில் நம்பிக்கை வைத்து அவர்களை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு கண்மூடி பின்பற்றி வருகிறார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு நாம் எந்த வகையிலும் ஆந்திர தேசத்தார்களை பின்பற்றுவது மறுபடியும் குழியில் போய் விழுவதையே ஒக்கும், அவனை பின்பற்றினா போய் படுகொள்ள விழுந்த மாதிரி தான் முடியும் என்று அவர் சொல்லுகிறார். யார் தெலுங்கரை பற்றி சொல்லுகிறார். இன்னொரு தடவையும் சொல்கிறார், ஆந்திரா பிரிந்ததிலிருந்து எனக்கு வந்து இந்த பிரிவினையில் பெரிய அக்கறை இல்லாமல் போயிடுச்சு, இந்த ரெண்டு பேரும் போய் தொலைஞ்சால் பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருந்தேன், கன்னடர்களும் மலையாளிகளும் சீக்கிரம் ஒளிந்தால் தேவலாம் என்று கருதி கொண்டிருந்தேன், பிரிந்தால் தேவலாம் என்று கருதி கொண்டிருந்தேன், நல்ல வாய்ப்பாக அவர்கள் பிரிந்து போய்விட்டார்கள் என்று சொல்லுவார். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஆரிய எதிர்ப்புணர்வும் இல்லை, வடவர் எதிர்ப்புணர்ச்சியும் இல்லை, அவங்க நம்ம கூட தான் நமக்கு பெரிய தலைவலியாகவும் தடையாகவும் தான் இருப்பார்கள் என்று ஒரு பெரியார் மொழிவாரி பிரிவினையின் போது அவர் எழுதுகிற போது அதை சொல்லுகிறார். அப்போ அவர்களையும் வந்து சேர்த்துக்கணும், கன்னடனையும் தன்னோடு சேர்த்து கொள்ளும்னு நினைத்தவர் அல்ல. 60ல் தேசப்படை எரிப்பு போராட்டம் ஒன்று நடத்தினார், தமிழ்நாடு நீங்களான இந்திய தேசப்படை எரிப்பு போராட்டம் ஒன்று நடத்தினார். அதில் தமிழ்நாடு மட்டும் இல்லை, அந்த மேப்பில் தமிழ்நாட்டை மட்டும் விளக்கிட்டு மீதி எரிக்கிறது, ஆந்திராவையும் சேர்த்து அரித்தார், கர்நாடகத்தையும் கர்நாடகாவையும் சேர்த்து தான் அரித்தார். அப்புறம் எப்படி அவருடைய ஜாதி உணர்வு இருந்தால் எப்படி வைத்திருப்பார், இது எதுவுமே தெரியாமல் மொத்தமாக ஏதாவது பெரியாரை குற்றம் சீட்டி தீர வேண்டும், அவ்வளோதான் அவங்களுக்கு நோக்கம், அதற்கு மேல் எதுவும் இல்லை. அவரை பொறுத்தவரை ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் வந்து பொது உடைமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டார், பொது உடைமை கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார், இயக்கத்தில் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார், அதற்கான வழிமுறைகளை கண்டார், சமதர்ம சுயமரியாதை சமதர்ம கட்சி உண்டாக்கினார், நடத்தினார், இதை பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். அதற்கு முன்னாலே அவர் வந்து பண்ணிட்டார், இதை கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை தமிழில் மொழிபெயர்த்து அவர் தன்னுடைய குடியரசில் வெளியிட்டார். அதற்கு பின்னால் தான் சுற்றுப்பயணம் போகிறார் வெளிநாடுகளுக்கு. இப்போ நம்மால் 3 நாள் போயிட்டு வந்தாவே உடனே அந்த இந்த நாட்டு இங்கிலாந்துக்கு போய் இப்போ சென்று வந்தவரே வென்று வந்தவரேன்னு அடிப்பான், ஏதோ போருக்கு போயிட்டு அவர் ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி 3 நாள் டூர் போயிட்டு வந்திருப்பான், அவனுக்கு ஒரு போஸ்ட் அடிப்பான் லோக்கில்.
இவர் 11 மாதம் போனார் இங்கிருந்து புறப்பட்டு அப்படியே ஆஃப்ரிக்கா இந்த துருக்கி அந்த வழியாக எல்லாம் போயிட்டு எகிப்து துருக்கி எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து ரஷ்யாவுக்கு போய் ரஷ்யாவிலேருந்து இங்கிலாந்து போய் ஸ்பெயின் பொதுவுடைமை இயக்கங்க ஆட்சி நடக்க சோசியலிச ஆட்சி நடக்கிற நாடுகளையும் சோசியலிச இயக்கங்களையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு 11 மாதம் கழித்து தான் திரும்பி வந்தார். அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் வெளிநாடு சென்று வந்தவரே வென்று வந்தவர்னு பெரியாருக்கு போஸ்ட் ஒட்ட சொல்லலை. ஆனால் அதற்கு முன்னாலே மொழிபெயர்த்துட்டு தான் போனார். என்ன சில நம்ம பொதுவுடைமை இயக்க தலைவர்கள் பெரியார் போயிட்டு வந்த உடனே கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மொழிபெயர்த்தார். மொழிபெயர்த்த பின்னால் தான் அடையாளம் கண்டு அவர்கள் அழைத்தார்கள். அப்புறம் தான் போனார் அவர். அது இருக்கட்டும். அதில் எழுதுவார் அவர் ஒன்று சொன்னார்ல அவர் எப்பளவர் சொல்லுகிற போது சொன்னார், அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ரெண்டு தான் தெரியும், வர்க்கம் அதுதான் தெரியும், ஹாவ்ஸ் ஹாவ் நாட்ஸ்ன்னு சொன்னார்ல அதுதான் தெரியும். அதை எழுதுகிறார் அந்த முன்னுரையில், கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னுரையில் அதை எழுதினார். அந்த நாடுகளெல்லாம் ரெண்டே வித்தியாசம் ஐயா, தொழிலாளி முதலாளி தொழிலாளி அவ்வளோதான், ஏழை பணக்காரன் இதுதான் இருக்கும். ஆனால் இந்தியாவிலோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஜாதி வேறுபாடு அதை விட அது அதை தவிர இது ரெண்டும் அதிகமாகவும் முதன்மையாகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதிகமாக மட்டும் இல்லை, இந்த வேறுபாடு அதிகமாகட்ட முதன்மையாகவும் இருக்கிறது இந்தியாவில். இதை மனதில் கொண்டு இதை படிங்கிறார். அதை மணக்காமல் இதை படிச்சிங்கன்னா பயனில்லை. கம்யூனிஸ்ட் சரி படிங்க, ஆனால் இந்த ஊரில் ஜாதி இருக்கிறதுன்னு வச்சுக்கிட்டு அதை படிங்க. அதுதான் இப்போ நான் வேண்டுகோளாக வைத்து விட்டு மற்றபடி ரெண்டு ஜெர்மானி இளைஞர்களுடைய கருத்தை உங்கள் முன்னால் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டு தான் அந்த மொழிபெயர்த்து தருகிறார். அப்போ அவர் அப்போவும் நினைக்கிறாரு, ஜாதிங்கிறத விட்டுட்டு எதையாவது இந்த நாட்டில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. அப்போ ஜாதி என்பது யாரால் வந்ததோ அவரை ஒரு பக்கம் வைத்து விட்டு இன்னொரு பக்கம் டீம் பிரிக்கிற மாதிரி தான், ஒவ்வொருத்தரும் யாரை எதிரியாக காட்டுகிறார் என்பதை வைத்தான் நாம் முடிவு பண்ணிக்கணும். இப்போ பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமியர்களை சில இடங்களில் கிறிஸ்தவர்களை எதிரியாக காட்டுகிறார்கள். நம்ம தூத்துக்குடியெலாம் போனால் இஸ்லாமியர்கள் தான் கிறிஸ்தவர்கள் தான் எதிரி அவங்களுக்கு, எங்கே இருக்கோ அப்படி மாற்றிக்கும் அவன், அவளை எதிரியாக காட்டி இந்துக்கள்லாம் ஒன்றாக இருங்கள் என்பான். இந்துக்கள் என்ன அவன் பேரில் பார்ப்பனர்கள்லாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். அவன் அந்த சொல்லியே சிலதெல்லாம் நம்ம ஏமாற்றுவான். தனியார் மயமான நடக்குமா, தனியார் மயம்னா பார்ப்பன மயம்னு தான் அர்த்தம் அதுக்கு. அப்புறம் எல்லாம் இந்திய அளவிலான தேர்தல்மா, நீட்டெல்லாம் சொல்கிறான் பாருங்கள், இந்திய அளவில் தேர்வு, இந்திய அளவில் தேர்வு இது இருக்கு. எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்பது மத்திய அரசு பணித்தேர்வு மையம், அந்த அது வந்து என்னன்னா இந்திய அளவில் முதல்ல மண்டல அளவில் நடந்த தேர்வு மாற்றி இந்திய அளவில் இப்போது நடக்க தொடங்கிவிட்டது. ஒரு சின்ன வழக்கில், சின்ன வழக்கு, இப்போ அந்த இடஒதுக்கீட்டு நாம் எண்ணி பார்க்க வேண்டியது கூட எப்படியெல்லாம் சூழலை பயன்படுத்தி கொள்ளுகிறார். ஒருத்தர் யார் வேண்டுமானாலும் எந்த மண்டலத்தில் வேண்டுமானும் தேர்வு எழுதலாம், அப்படித்தான் அப்போது இருந்த முறை சொன்னது. அப்போ ஒருவர் ஒரிசாவை சேர்ந்தவர் அங்கேயே எழுதுகிறார் தேர்வு. ஆனால் ஒரிசாவில் இடம் ரொம்ப குறைவாக இருக்குது, 25 இடமே என்னமோ தான். பம்பாயில் வந்து நிறைய இடம் இருக்குது, 240 இடமோ 280 இடமோ இருக்குது. இவர் வாங்கின மதிப்பெண்ணை விட மிக குறைவான மதிப்பெண் பெற்றவனுக்கெல்லாம் அங்கே வாங்கிட்டான் இடம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தேர்வுக்கு முன்னாலேயே எத்தனை இடம் காலியாக இருக்கிறது என்று அறிவித்து விட்டால் நாங்கள் எங்கே போய் தேர்வுன்னு முடிவு பண்ணிக்குவோம், அதை பண்ணாமல் பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சுன்னா. உடனே பார்த்தார் ஐயர், அப்படி ஐயருங்க தானே இருப்பாங்க அங்கே, சரி சரி இந்திய அளவில் நடத்தி விடுங்கள், அவ்வளோதான் ஒரே தேர்வு இந்திய அளவில் நடத்தி. இந்திய அளவில் என்ன இருக்கும், தனியார் மயம்னா பார்ப்பன மயம் என்பது போல் இந்திய மயம் என்றால் வடவர் மயம் தான், அவங்க தான் வருவாங்க எல்லாத்துலேயும். அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கு, நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த சொல்லுக்கு நம்ம வேறு பொருள் கண்டு கொள்ள வேண்டும். அப்படி தான் அவன் சொல்லுவான், இந்துக்களே பாதுகாவாரு ஒன்று சேருங்கள்னா பார்ப்பனர்களை பாதுகாருங்க, பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அர்த்தம், அவ்வளோதான். அவன் சொல்கிறது அந்த பொருள் தான் சொல்கிறான், நமக்கு தான் நம்மளுக்கு தெரியாது. இவன் இந்து இந்துமா போய் கோயிலுக்கு வெளியே துரத்தினா கூட சொல்லுவான். எனவே அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிற போது அவர்கள் எதை எதிரியாக காட்ட வேண்டும், யாரை காட்ட வேண்டும், அங்கே வந்து கம்யூனிஸ்டுகள் சொன்னார்கள் பணக்காரர்களை அல்லது அந்த மூலதனவாதிகளை அவர்கள் சொன்னாங்க சரி பெருந்தனக்காரர்களை, நம்ம யாரை காட்டணும், நம்மை
ஸ்தல், அவனுடைய உயர்வான இடத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு என்னென்னமோ எல்லாம் உண்டாக்கி வைத்து கொண்டு நம்ம இந்துக்களாக இருங்கள் என்றால் எனக்கு அடிமையாக இருங்கள் என்று தானே பொருள் இருக்க முடியும். அப்போ பார்ப்பனர் பார்ப்பனல்லாதார்னு பிரித்தார். இப்போ நம்ம தலைவர்கள்லாம் வந்து தலித் அல்லாதார் கூட்டமைப்பெல்லாம் வச்சாங்க, இன்னும் கொஞ்சம் அறிவாளிங்க இவங்கெல்லாம், இவங்க சொந்ததுக்கு பையன் எலெக்ஷன்னு எப்படியாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிவிட வேண்டும், அவ்வளோதான் அவங்க நோக்கம், அதோடு முடிஞ்சது. பெரியாருக்கு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் முன்னேற்றம் நீண்டகால திட்டம் இருக்குது. எனவே அவரை எதிரி எப்படி பார்ப்பனர் பார்ப்பனல்லாதார், அவர் சொன்ன மாதிரி தான் ஐயா எதுக்கு வேணாலும் விளக்கம் சொல்லுவார். முதல்ல பார்ப்பனல்லாதார் என்பதற்கு ஏன் அந்த சொல்லை எதிர் சொல்லை பயன்படுத்துகிறோம்னா, அவர் சொல்லுவார் ஆன்டி கால்ரா டிரைவ்னு சொல்கிறோம்ல, கலரா போல கொடியது இது, அதனால தான் பார்ப்பன் அல்லாதார்னு சொல்கிறோன்னு ஒரு முறை சொல்லுகிறார். பின்னால் சொன்னார் நம்மை அடையாளப்படுத்த ஒரு சிதம்பரத்தில் பேசுகிற போது தான் சொல்லுகிறார், நான் இந்த ஊரில் ஒரே ஒரு ஆள் இருக்கான், ஈரோட்டில் வந்து இங்கே குடியிருக்கிறான், சிதம்பரத்துக்காரர் உங்களை பார்த்து நான் ஈரோட்டார் அல்லாதவர்களே என்று அழைக்கலாமா, நான் ஈரோடியன்ஸ் என்ற சொல்லை வேற அவர் சொல்கிறார், ஆங்கிலத்திலையும் சொல்கிறார், நான் ஈரோடியன்ஸ் என்று உங்களை அழைக்கலாமா, உங்களை சிதம்பரத்துக்காரர்கள் என்று தான் அழைக்க வேண்டும். அப்படித்தானே இவ்வளோ நாளாக நம்ம பார்ப்பனல்லாதான அந்த மூணு பசங்களுக்காக 97 பேரை வந்து எல்லாத்தையும் பார்ப்பனல்லாதார் என்று அழைப்பது எப்படி சரியாக இருக்கும் என்பது சொல்லுகிறார். அது வாதத்துக்கு. உண்மையில் என்னவென்றால் நாம் அந்த பண்பாட்டுக்கு எதிரானவர்கள், அந்த பண்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்கள் நம்மை இழிவுபடுத்துவதற்காக இந்து என்ற இதுக்குள்ளே நம்ம வைத்து கொண்டிருக்கிறார்கள், நாம் அவருக்கு அடிமையாக இருந்தால் எல்லாவற்றையும் இழக்கிறோம், சமூகத்தில் உள்ள மரியாதை இழக்கிறோம், கல்வி வேலை வாய்ப்பில் உள்ள வாய்ப்புகள் இழக்கிறோம். அவங்களாம் இந்துக்கள் தானே, முதல்ல அப்படித்தானே கொடுத்தார்கள், முதல்ல முத இடஒதுக்கீடு வகுப்பாரி உரிமை வந்த போதெல்லாம் பார்ப்பனல்லாதவர்கள் தான், அதில் வந்த சிக்கலை பார்த்தான் திருப்பியும் பிரித்தாங்க, பிற்படுத்தப்பட்டோர் பார்ப்பனல்லாதவர்கள் தனியார், அப்புறம் இதை மீண்டும் பிரிக்க வேண்டி வந்தது. தேவையான போதெல்லாம் பிரித்து கொண்டே வரலாம், 1925 எழுதுவார், தேவையானால் மீண்டும் உள்ளொதுக்கீடுகளை செய்து கொண்டே போக வேண்டியது தான் என்று பெரியார் எழுதுவார். எனவே நமக்கு வந்து வாய்ப்பு இழந்தவர்களுக்கு அல்லது வாய்ப்பு பறிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு என்ன மாதிரி ஒரு சேர்க்கையை அணி சேர்க்கையை உருவாக்குவது, அதற்கு வைத்தது தான் ஆரியர்களையும் திராவிடர்களையும் பிரிக்கிறார். நம்மால் சொல்லுவான் அப்படியே அவங்களுக்கெல்லாம் தெரியுமா, பிளட் டெஸ்ட் பண்ணியா, இவங்க ரத்த ஒரு குழு கோஷ்டி இருக்கிறது. நாங்கள்லாம் வழக்கில் போகிற போது தடா வழக்கில் என் கூட ஒரு இன்னொருத்தர் ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டு ஒருவர் இருந்தார் என் கூட, அவர் இப்போது இறந்து விட்டார். நம்ம நண்பர் ஒருத்தர் சுந்தரம் என்ற ஒரு நண்பர் இருக்கிறார், அவர் வந்த உடனே கேட்பார், அவரை ஏதாவது புதுசாக பிளட் டெஸ்ட் போட்டிருக்குதுங்களா என்று கேட்பார். அவர் யார் யார் தெலுங்கர்லாம் கண்டுபிடிச்சி வருவார். நான் ஒரு முறை ஒரு நூலை காட்டி கேட்டேன், தமிழின மீட்சி என்ற ஒரு நூலை குணா எழுதியிருக்கிறார், 2 பதிப்பில் வழக்கமாக எப்போவும் அப்போல்லாம் திமுக ஆற்காடு வீராசாமி வைகோ ராமகிருஷ்ணன் தவறாமல் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, 2 பதிப்பில் கூட விடுதலை ராஜேந்திரன் சுபவி எல்லாம் எழுதியிருந்தாங்க. என்னடா இதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன், இருங்க கேட்டுருவோம் அப்படின்னு தான் அவர் வந்தார். என்ன தோழர் இப்படி எழுதியிருக்கு, அடுத்த தடவை வரப்போ அடுத்த வாய்தாவுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டார். அடுத்த வாய்தில் ஒரு விளக்கம் சொன்னார், காவிரி பூம்பட்டினத்தை கடல் கொண்ட போது அங்கிருந்து இவங்கெல்லாம் வந்து மேட்டு நிலைக்கு பயந்துட்டு வர்றாங்க, ஐயோ தண்ணி வந்தால் பாதிப்பு வந்துவிடும் என்று வருகிறார்கள், வந்து கொஞ்சம் மேடாக இருக்கிற இடத்துக்கு வந்து குடியமர்ந்து விட்டார்கள். அவன் நாட்டுக்கோட்டை செட்டியார்களை சொல்கிறார், இந்த நகர்ந்து வந்தபோது அந்த குடும்பத்தோடு சில நரிக்குறவ பெண்களும் வந்தாங்களாம், அவங்களும் இவங்களோட வந்துட்டாங்களாம், அவர்கள் கலப்பிலும் குழந்தைகள் பிறந்ததான், அப்படி வந்தவர் தான் சுபவி சொல்கிறாரு, நீங்கள் அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா நரிக்குறவ சாயல் தெரியும், இவர் கண்டுபிடிப்பாருங்க எப்போ இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கடல் கொண்டு தான் இப்போ சுபவிக்கு தெரியுதான் என்று அவர் விளக்கம். விடுதலை ராஜேந்திரன் எப்படின்னா வீரமணியும் எழுதிட்டாங்க, வீரமணி விடுதலை ராஜேந்திரன் சுபவி போன்ற பிற மொழியாளர்கள் தான். வீரமணி எப்படின்னா வீரமணி மாமியார் தெலுங்கு, மாமியார் மாமனார் இல்லை மாமியார் தெலுங்கு. ராஜேந்திரன் எப்படின்னா ராஜேந்திரன் மனைவி தெலுங்கு, அதனால் இவரும் தெலுங்கர் தான். இப்படியெல்லாம் நம்ம ஆளுங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதுபோல் சொன்னதை போல் பெரியார் சொல்லுவார், நாங்கள் இரத்த பரிசோதனை செய்து யாரையும் பிரிக்கவில்லை, நாங்கள் இப்போ சொல்கிற இவர்கள் மத்திய ஆசியாவில் வந்த ஆரியனுடைய நேரடி வாரிசு இல்லை என்றாலும்
நான் இவர்களை பிரிப்பது இரத்த பரிசோதனை செய்து பிரிக்கவில்லை. அவருடைய ஆச்சாரம், அனுஷ்டானம், நடப்புகள் ஆகியவற்றில் முற்றும் நமக்கு எதிராக இருக்கிறவராக இருப்பதால் நான் அவங்கள பிரிச்சிருக்கோம், அவ்வளோதான். அவங்க எல்லாவற்றிலும் நமக்கு எதிராக இருக்கிறான், ஒவ்வொன்றையும் மாற்றி மாற்றி செய்கிறான் நமக்கு எதிராக. நாம் இதெல்லாம் வந்து அவனுடைய நடப்பு நம்மை ஒதுக்கி வைப்பதாகட்டும், எதுவாக இருக்கட்டும், அவன் பழக்கமே வேறையாக இருக்கு. நம்ம உணவு முறை எதுவாக இருந்தாலும் எதிராகத்தான் இருக்கிறான். அதில் பார்த்தோம், அந்த எதிர்ப்பு என்பது நம்மை இழிவுபடுத்துவதாக தாழ்த்துவதாகவும் இருக்கிறது சேர்ந்து. அதனால் அவனை தனியாக பிரித்து வைக்கிறோம், அவ்வளோதான். எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை. அப்படி வந்தால் நமக்கு என்ன போகுது? ஒரு பாப்பா வந்தான்னு என் ரத்தத்தை பற்றியா எங்களுக்கு கவலை? ஒருத்தன் வந்தானா நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போகிறேன். ஏன்னா ராமலிங்கடிகளுடைய இதில் ஒன்று பழைய வரலாறை படிக்கிற போது ஒன்று தெரிந்தது. இப்போ ஒரு ஐயர் நான் தான் பூஜை பண்ணுவேன்னு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முந்தைய சிக்கல் பண்ணான். அவங்க தாத்தா வந்து மடத்துக்கு வர்றார், நானும் உங்கள் சன்மார்க்கத்தில் சேர்ந்து கொள்கிறேன் என்கிறார். சன்மார்க்கத்தில் ஒருவருக்கு சமய சின்னம் கூடாதே என்கிறார். உன் நெத்தியில் இருந்த பொட்டு அழிச்சிடுறார். குடுமியும் பூணவளும் கூடாதே என்கிறார். பூணலும் எடுத்துகிட்டு குடுமியும் வெட்டிக்கிறான், அப்புறம் வந்து தான் சேர்க்குறான். அதுபோல் பெரியார் சொல்லுவார், உனக்கு எதுக்கு பூணல்னு கேட்போம் என்று கேட்பேன். இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறார். இதெல்லாம் வந்து அவன் எதை உயர்வாக, சமஸ்கிருதம் உயர்ந்ததா, தமிழ் உயர்ந்ததா, இப்படியெல்லாம் வர்றப்ப என்ன பதில் அவன்றது வருமோ அதை வச்சு தான் நான் முடிவு பண்ண முடியும். நான் எப்படி முடிவு? இப்போ நம்மோடு பல பார்ப்பனர்கள் இயங்குகிறார்கள், இணைந்து இயங்குகிறார்கள், செயல்படுகிறார்கள். அவங்க தங்களை பார்ப்பனர் என்பதை மறந்தே இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் பார்ப்பனை எதிர்ப்பை பேசுவவர்களாகவும் இருக்கிறார்கள். அவரை பற்றி நாம் ஒன்றும் அக்கறைப்படுவதில்லை. அவங்க கூட ஒரு நாளை கெட்டு போய் நினைக்கல. இயக்கத்தில் உறுப்பினராக சேர்த்துக்கொள்வதில்லைன்னு வச்சுருக்கலாம். ஒரு வேலை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பார்ப்பனர்களும் கைதாகி இருக்கிறார்கள், அவங்களும் அந்த பார்ப்பனர்கள் கலந்திருக்கிறார்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில். அப்படி ஒவ்வொரு கட்டத்தில் நாம் பார்க்கிற போது அந்த நடப்பு, அவனுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம். நமக்கு முரணாகவே இருக்குது, ஒதுக்கி வச்சுருக்கோம். முரணாக மட்டுமில்லை, நம்மை தாழ்த்துவதாக இருக்கிறது. மானுட இந்த தமிழ் சமுதாயத்தை மானமும் அறிவும் பெற செய்ய வேண்டுமென்றால் ரெண்டுக்கும் தடையாக இருக்கிறான். மான உணர்வு பெறுவதற்கும் தடையாக இருக்கிறான், அறிவு பெறுவதற்கு. கல்வி வேலை வாய்ப்புகளை வச்சுங்களேன், இன்றைக்கு வரைக்கும் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னென்ன போடுறான். ஒரு ஹிஜாப் பற்றி வழக்கு வந்திருக்கிறது அங்கே வடநாட்டில். ஒரு நீதிபதி சொல்கிறான், அது சரியா தப்பா என்பதற்கு ஒரு விடை சொல்லுகிறார்கள். சொல்கிற நீதிபதி நம்ம ஜிஆர் சாமிநாதன் மாதிரி இருந்தார்னா, நல்லா ஒயிட் வாஷ் பண்ணிக்கிட்டு நெத்திய, அதில் ஒரு செவ் போட்டு வச்சுக்கிட்டு, ஹிஜாப் போடக்கூடாதுன்னா நீ ஏண்டா இதை போட்டு உட்காந்துருன்னு ஒரு கேள்வி இயல்பாக வரும்ல நமக்கு. அவர் எப்படி பேசுகிறார்? ஒரு தீர்ப்பில் சொல்கிறார், தமிழ் தேஷ்ங்கிறார், எழுதியிருக்கிறார். தமிழ்நாடுன்னு எழுத முடியல அவனால், தமிழ்நாட்டு பார்ப்பான். தமிழ்நாடுன்னு எழுத முடியாமல் தமிழ் தேஷ் என்று எழுதுகிறார்கள். எவ்வளோ இப்போ ஒரு வழக்கில் சொன்னார்ல, என்னென்ன கருத்தெல்லாம் கேட்டுட்ருக்கீங்கன்னா, என்ன பிரசாந்த் கிஷோராங்கிறார், எவ்வளவு ஆணவம் உட்கார்ந்துட்டு இருந்த பிறகு பாருங்கள், உட்கார்ந்து கொண்டு அதை பேசுகிற முடியுது அவனால். இன்னும் அதை விடாமல் இருக்கிறார்கள். ஒருத்தன் மேகாலயாவில் ஒருத்தர் ஓய்வு பெற்றார், கடைசியாக சொன்னார், இந்த முஸ்லீம்கள்லாம் அடக்கணும்னா மோடியால் தான் முடியும். எப்போ ரிட்டையர் ஆகிற முந்தி தீர்ப்பில் பேசுகிறப்ப நீதிமன்றத்தில் சொல்கிறான், தீர்ப்புலேயும் அதை பதிவு செய்திருக்கிறேன், ரிட்டையர் ஆகி போகிறேன் இனிமேல் என்ன, அவன் எப்படி இருப்பான், தீர்ப்பு சொன்ன காலத்தெல்லாம் எப்படி இருந்திருப்பான். நம்ம ஏகே கோயல் சொன்னார்ல, ஏஆர் தவே, நான் மட்டும் சர்வதேயா இருந்தாக்க கீதையை பாடநூலாக, கட்டாய பாடநூலாக ஒன்றாவதுலேருந்தே வைப்பார். இவங்கெல்லாம் நீதிபதியாக இருந்து உட்கார்ந்து கொண்டு வந்து தீர்ப்பு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அவன் அங்கே போனாலும் விடாமல் இருக்கான், அங்கே நேர்மையாக இருப்போம், நடுநிலையாக இருப்போம், அதெல்லாம் கிடையாது. அவங்ககிட்ட தான் நம்ம போய் திருப்பி நிற்க வேண்டியதாக இருக்குது. இடஒதுக்கீட்டுக்கு போகிறப்பெல்லாம் என்னென்ன செய்கிறார்கள் அவர்கள், உடனே இந்த இடபிள்யூஎஸ் உயர்ஜாதி ஏழைகளுக்கு, நம்ம ஆளுங்க தான் அரிய வகை ஏழைகள்னு சொல்லுவாங்க, உயர்ஜாதி ஏழைகளுக்கான சட்டம் இயற்றப்படுவது நாடாளுமன்றத்தில் முதல்ல மாநிலங்களவையில், அடுத்த நாள் மக்களவையில் வருகிறது, அடுத்த நாள் அது குடியரசுத் தலைவருக்கு போது, அடுத்த நாள் கையெழுத்தாகி வந்துடுது. நாலு நாள் தான் காஷ்மீரினுடைய சிறப்பு தகுதியை அகற்றுவதற்கு, நீக்குவதற்கு நாலு நாளில் வந்துருச்சு. அவ்வளோ வேகமாக அதை செய்ய முடிகிறது. நம்மளது நேற்று தான் ஒரு செய்தியை பேசுகிற போது, ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டத்தை பற்றி நாம் பேசுகிறோம். ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டம் ராஜஸ்தானில் வந்திருப்பது போல் இருக்கிறதே என்று சொல்லுகிறார்களேன்னு சொன்னேன். நாம் பார்த்தப்போ ஒரு பழைய செய்தி ஒன்று இருந்தது, 2019லேயே அதற்கான தீர்மானத்தை சட்டமன்றம் நிறைவேற்றிவிட்டதுன்னு இருந்தது.
ஹென்றி அவர்களிடம் சொன்னோம், ரெண்டு நாளைக்கு முன்னால் தோழர் மோகன் அவர்களுக்கும் நம்ம பிடிஆர் பி திருமலைராஜன் அவர்களுக்கும் மன பாராட்டு விழாவில் சொன்னேன். உடனே அவர் உடனே ஒருத்தருக்கு போட்டார், சுதா பரத்வாஜிக்கு இங்கேருந்து செய்தி அனுப்பினார், நிறைவேறிடுச்சான்னார். அவங்க அங்கேருந்து பதிலாங்க, இல்லை நிறைவேறி சட்டமன்றத்தில் நிறைவேறிடுச்சு, ஸ்டில் பெண்டிங் வித் தி பிரசிடென்ட்னு போட்டாங்க. 2019லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கையெழுத்தாகாமல் குடியரசு தலைவரமே இருக்கிறது. சட்டமன்றம் வேணால் நிறைவேற்றிடலாம். இப்போ நமக்கும் அப்படித்தானே செய்தார்கள், ஒரு பக்கம் சொல்லிவிட்டு குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆளுநரே திருப்பி அனுப்புகிறாரு, ஏன்னா அங்கே போனால் இன்னொரு முறை ஒரு தடவை சொல்லுவாங்க, குடியரசுத் தலைவர் இன்னொரு முறை திருப்பி அனுப்புவார். ஏன்னா அவர் ரெண்டு அவர் திருப்பி அனுப்பி மீண்டும் போனோன்னா குடியரசுத் தலைவர் ஏற்றுக்குவார். இது ஆளுநர் கணக்கெலாம் என் கணக்கில் சேராது, என் கணக்கை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்புற திருப்பி என்ன போடணும், நீட்டிக்க விரும்ப முயற்சிக்கலாம். அவர்கள் ஏதாவது பித்தலாட்டம் செய்து கொண்டே தான் இருக்கிறார், ஏதாவது வழியில் அதை நிறைவேற்றி கொண்டு தான் இருக்கிறார். இவர் எல்லா பக்கமும் செல்லுங்கள், நம் மதத்தை பரப்புங்கள் என்று பைபிளில் சொல்லியிருக்கிறார் இயேசுநாதர் அப்படின்னு சொல்லி தீர்ப்பில் ரெண்டு பைபிள் வசனத்தை எடுத்து எழுதுகிறார் நம்முடைய ஜிஆர் சாமிநாதன். அப்புறம் இவங்க மதம் மாற்றியிருப்பாங்க, இந்த லாவண்யா வழக்கில் இவன் என்ன எழுதணும், நடந்திருக்கிறதா இல்லையானது எழுதணும், இயேசுநாதர் சொன்னாராம், அது கிறிஸ்துவ ஸ்கூல் தானே, இயேசுநாதரே அப்படி தான் சொல்லியிருக்கிறார், எல்லாத்தையும் மதம் மாற்றுங்களை தான் சொல்லியிருக்கிறார். உன்னால் மாற்ற முடியாதே அம்பேத்கர் சொல்லுவார், ஒரு காலத்தில் இந்து மதமும் மிஷினரி மதமாகத்தான் இருந்திருக்கும், பரப்புகிற பழக்கம் இருந்திருக்கும், இல்லைன்னா நாமெல்லாம் இப்படி இந்து ஆகியிருப்போம் எல்லோரும், அவள் மட்டும்தானே இந்துக்களாக இருக்க முடியும், பின்னால் நிறுத்தி கொண்டு இருக்கலாம். இப்போ ஒரு குழப்பம் வந்திருக்கும், கொஞ்சம் ஜாதியெல்லாம் இறுகி போன பின்னால் என்ன செய்வதுன்னு குழப்பம் வந்து நிறுத்தியிருக்கலாம் என்பதை அவர் சொல்லுவார். அது மாதிரி தான் இப்போ வந்து இந்துக்கள் வரணும் வந்துடுவான், எங்கே போய் சேர்க்குற சிக்கல் தான் இருக்கும் இப்போது. எனவே இவர்கள் இந்து மதத்துக்கு வர சொல்ல அந்த சட்டத்திலும் கூட, மதமாற்ற தடை சட்டத்திலும் கூட கவனமாக அவர்களை பாதுகாத்து கொள்வதற்காக, நீ மதம் மாறக்கூடாது ஆனால் இம்மீடியட்லி பிரசிடெண்ட் பழைய மதம் இருக்குல்ல இதுக்கு முன்னாள் மதம் அதற்கு போகலாம், அதுக்கு இந்த சட்டம் தடையாக இருக்காதுன்னு ஒரு கிளாஸ் சேர்த்துருக்கான். கர்நாடகத்தில் இருக்கிற எல்லா மதமாற்ற தடை சட்டத்திலும் சேர்த்துருக்கிறார்கள். இதுக்கு முன்னால் மதம் யாருன்னு, கிறிஸ்துவனாகவும் முஸ்லீமாகவும் போனவும் இந்துவாக இருந்திருப்பான், நீ இந்து மதத்துக்கு வேணால் போகலாம் அது மதமாற்றம் இல்லை, அது கர்வ் ஆப்சின்டான்ல வீட்டுக்கு திரும்புறது தான், அது ஏற்கனவே நம்ம வேறு இடத்துக்கு வெளியிலேயே போயிட்டோம் வீட்டுக்கு திரும்பி வர்றோம் அவ்வளோதான், இந்து மதத்துக்கு வர்றது மட்டும் வீட்டுக்கு திரும்புறது, மற்றதெல்லாம் மதமாற்றம். இப்படி எதுக்கு வேணாலும் ஒரு விளக்கம் சொல்லுகின்றே இருக்கிறார்கள், ஏதாவது ஒன்று சொல்லி அதை குழப்பி விடுவது அல்லது செல்லாமல் ஆக்கி விடுவது. 27% இடஒதுக்கீடு சாதாரண 9 நீதிபதிகள் உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள் இந்திரா சகானி வழக்கில். மீண்டும் வருகிறது வழக்கு, 2 பேர் உட்காந்துட்ருக்கிறான், அரிஜித் பசாயத்தின் ஒருத்தரும் பண்டாரின்னு நினைக்கிறேன் ஒருத்தர், 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க 27 சென்சஸ் 1931 எடுத்தது, அதுக்கப்புறம் சென்சஸே எடுக்கலை, எப்படி நீங்கள் முடிவு பண்ணீங்க இத்தனை சதவீதம், 52% இருக்குன்னு எப்படி மண்டல் முடிவு பண்ணாருன்னு கேட்குறான். நான் என்எஸ்எஸ்ஓ அந்த தேசிய மாதிரி கணக்கெடுப்பு, அந்த கணக்கெடுப்பில் பிற்படுத்தப்பட்டவர் 37% சொல்கிறதுக்கு 47% ஒரு தடவை சொல்கிற அடுத்த ஆண்டு சொல்கிறான், மாறி மாறி சொல்லியிருக்கிறார்கள். அதனால் அது தெரிஞ்ச பின்னால் நாம் பண்ணிக்கலாங்கிறார். ஏன்னா 9 பேர் உட்காந்து சொன்ன தீர்ப்பை 2 பேர் உட்காந்துட்டு கேள்வி கேட்டு தடையாணை கொடுக்குறார். அதற்கு பின்னால் வந்து கல்வியில் இடஒதுக்கீடு வந்தபோது அதற்கு பின்னால் வந்துடுச்சு, ஆனால் அவர்களால் 2 ஆண்டு தள்ளி வைக்க முடிந்தது. இப்போ நமக்கு வந்து மண்டல் கமிஷன் வந்ததுன்னு மகிழ்ச்சி அடைந்தார்கள், 27 விழுக்காடு ஆணை வந்துவிடும் நினைத்தார்கள், இடைக்கால தடை வந்து அதெல்லாம் தாண்டி கிண்டி தீர்ப்பு வந்து விட்டது. வாஜ்பாய் என்ன பண்ணார்னா ஓய்வு வயதை 2 வருடம் உயர்த்துறாரு. நம்மளால் பென்ஷன் கொடுக்க முடியாமல் இங்கே உயர்த்தினாங்க, இது வேறு 2 ஆண்டு தள்ளி போட்டாங்க. அப்போது இன்னும் 2 வருஷத்துக்கு நீங்கள் எப்படா வந்துடுவீங்க பார்க்குறேன் நான் அப்படிங்கிறது தான். தனது அடுத்த போட்டியாளரான பிற்படுத்தப்பட்டவர்களை தடுத்து விட்டால் இன்னும் 2 ஆண்டுக்கு நாம் நல்லா இருக்கலாம் என்று கருதுவது தான். இப்போது அதுக்கடுத்தது வந்ததில்லை, இந்த குறிப்பிட்ட வருமானம் வந்தால் அவங்கெல்லாம் இடஒதுக்கீடு இல்லை என்பதாக கிரீமி லேயர் என்று சொன்னார்கள். சரி, கிரீமி லேயர் இருக்குது, நல்லது தான்ப்பா, ஏழைகள் மட்டும் வரட்டும், பணக்காரனுக்கு வேண்டாம்னு சொல்கிறாய், சரி. ஆனால் அந்த 27க்கே கிடைக்கலன்னா மீதி இடத்த என்ன பண்ணுறது,
இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஆணையிட்ட நரசிம்மராவ் கூட அந்த ஆணையில் குறிப்பிட்டிருக்கிறார். போதிய ஆட்கள் கிடைக்கலன்னா மீதி இடங்களையும் பிற்படுத்தப்பட்டவர் தான் கொடுக்கணும்னு எழுதுகிறார். அந்த அவங்களுடைய அரசாணை அப்படித்தான் இருக்குது, அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க, அது வேறு. அவர் கூட அப்படி தான் போட்டார், உயர் வருமான வரவன் நீக்கிறது. நீக்கிவிட்டு பார்த்தால் போதிய ஆட்கள் கிடைக்கவில்லை என்றால் மீதியும் அவங்களுக்கே கொடுங்க. இப்போ அதை கொடுக்கறதே கிடையாது, அதை வேணால் பொது போட்டிக்கு கொண்டு விடுவது இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த சூழ்ச்சிகளெல்லாம் அவர்கள் எப்போதோ இருந்த வாய்ப்பை இன்னும் விடாமல் பிடித்து கொண்டு கொலிஜியம்னு வச்சிருக்கிறான். கொலிஜியம் என்பது மூத்த நீதிபதியில் உட்கார்ந்து கொண்டு ஆட்களை தேர்வு செய்வது தான், நீதி அடுத்த நீதிபதியை தேர்வு செய்வது. அது என்ன, எதுலையாவது இதில் இருக்கா, அரசியல் சட்டத்தில் இருக்கா? இல்லை, நீதிபதியிலே ஒரு தீர்ப்பு சொல்லிக்கிட்டாங்க இப்படி தான் செய்யணும்னு, இவங்களே ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு இவங்க எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு அல்லது மாநிலங்களுக்கு என்ன உரிமை? எல்லா மாநிலத்திற்கும் தலைமை நீதிபதியாக பிற மாநிலத்தவர் இருக்க வேண்டும்னு ஏற்கனவே ஒன்று போட்டான், அது நீண்ட காலமாக அது இருக்கிறது, அவசர நிலை காலத்திலிருந்து வந்துருச்சு. மூன்றில் ஒரு பங்கு வேறு மாநிலத்தாக இருக்க வேண்டும் என்பது நடைமுறையில் இருக்கிறது. ரெண்டாவது நீதிபதியாக மூத்த நீதிபதியாக வெளிமாநிலத்துக்கார ரெண்டு பேர் வந்து உட்காந்துக்குவான். மூன்றாவது இங்கே உயர்நீதிமன்றத்தில் மூன்று பேர் இருந்து தான் அடுத்த நீதிபதி தேர்ந்தெடுக்கணும். தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் போய் உட்காந்துருப்பார், பாவமாக இருக்கும். அவர் தான் அந்த ரெண்டு பேரையும், அவங்க ரெண்டு பேர் தான் மெஜாரிட்டி, ரெண்டு பேர் தானே பெரும்பான்மை, மூன்றில் ரெண்டு அவங்க, அவர் தேர்ந்தெடுப்பார். இவர் வேணால் கெஞ்சி கிஞ்சி என்னுடைய ஜூனியருங்க, எங்கள் ஜாதிக்காரங்க என்று சொல்லி ஒருவரை வைத்து கொள்ளலாம். பத்து பேரை போட்டால் ஒன்பது பேர் அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க, இவர் ஏதோ என் இடத்துக்கு ஒன்று கொடு என்று கேட்டு வாங்கி கொள்ளலாம். இப்படி ஒரு முறையை எல்லா முறைகளிலும் நாம் போராடி பெற்ற உரிமைகளை எப்படி நீக்க வேண்டும் என்பதை அவர் மிகச்சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்களை பிரித்து இந்த பக்கம் பண்ணுறது தான் நம்ம சொல்கிறோம், அவர்களை ஆரியர்கள் என்றும் இங்கே நம்ம வந்து திராவிடர்கள் என்றும் சொல்லி கொண்டிருக்கிறோம். இது வந்து நம்முடைய நோக்கத்தை நோக்கி முன்னகர்வதற்கான அணித்திரட்சி தான், அவ்வளோதான். நீங்கள் தமிழர் தமிழரில் அதை ஒன்று பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? இப்போ முதலமைச்சராக வர வேண்டும், தமிழர் தான் வர வேண்டும். இப்போ மற்றவன் வரக்கூடாதுனா என்ன செய்யணும்? வாக்குரிமை செய்தாலொழி அவன் வந்து விடுவான், வாக்குரிமை இருந்தால் அவன் ஓட்டிடுவான். ஒருவேளை அதிக இடம் அவனை சார்ந்தவர் வென்று போயிட்டால் அவன் முதலமைச்சராக வரத்தான் செய்வார். வாக்குரிமை வேணால் முதல்லே பறித்திடலாம், வேறு மாநிலத்துக்காரன் இங்கே வாக்குரிமை கிடையாதுன்னு சொல்லிடலாம், அது வேணா சொல்லலாம். அப்படி ஜனநாயக நாட்டில் செய்ய முடியுமா என்ன? இல்லை இல்லை, வந்துட்டாங்களேப்பா, ஏற்கனவே பன்னீர்செல்வம் வந்துட்டார், பழனிசாமி வந்துட்டார்ண்ணா, நான் வந்தால் மட்டும்தான் தமிழன், அவன்லாம் சரியான தமிழன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு பக்கம், அது அதுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. நான் முதலமைச்சராகன்றது வேறு மொழியில் சொல்வது. இப்படி ஒரு கூட்டம் அதை வந்து தமிழர் தமிழர் என்று பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் எங்கள் கட்சிக்கு பேரே தமிழர் கட்சி என்று பேசுகிறார். எப்போ அறுபதுகளில் திராவிடர் கழகம் பேர் மாற்றியாச்சு. ஆனால் அவர் ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லாமல் தான் பயன்படுத்துகிறார். எப்போ அடைப்புக்குறியுள் தமிழ் என்பதை போட்டுத்தான் திராவிட தமிழ் பண்பு இல்லைங்கிறப்ப இடைக்கல திராவிட பண்புன்னு போடுறாரு. இன்னொரு பக்கம் திராவிடர் எழுதுனா அடைப்புக்குள்ள தமிழர்னு போட்டு தான் எழுதிட்டுருக்காரு. அவருக்கு ஆரிய எதிர்ப்புள்ள தமிழர்கள் என்ற சொல்லாகத்தான் அதை நாம் பார்த்து கொள்ளலாம், அவ்வளோதான். ஏன்னா நாம் வந்து வேறு செய்திகள் பக்கம் போயிட்டோன்னு நினைக்கிறேன். தோழர்களே, நாம் விரும்புவது இப்போ இன்னொரு வேறு குற்றச்சாட்டு, அதையும் நாம் ஏன்னா இந்த தலைப்பு காரணமே அதுதான் நினைக்கிறேன். இதெல்லாம் நம்மளை பற்றி குற்றச்சாட்டு சொல்கிறேன், ஏதாவது என்ன தான் செய்கிறது அப்படின்ட்டு. இன்னொன்று, பெரியார் வந்து 40 ஒரு தீர்மானம் போட்டாராம், சிறையை விட்டு அவர் நீதிக்கட்சி தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட போய் சிறையில் தான் இருக்கார். சிறையிலேருந்து வந்து வெளியே வர்றாரு, வெளியே வந்து ஒரு நீதிக்கட்சியினுடைய மாநாடு நடக்கிறது, அதில் தீர்மானம் போடுகிறார். எங்களுக்கு நேராக திராவிட நாடு தனியாக பிரித்து, அதில் திராவிட நாடு என்பது இன்றைய சென்னை மாகாணம் என்பதையும் அதில் சொல்லிவிடுகிறார். இன்றைய சென்னை மாகாணம் தான் திராவிட நாடு, 4 மாநிலத்தை சேர்த்ததல்ல, இன்றைய சென்னை மாகாணம் தான் திராவிட நாடு. அதை நீ தனியாக பிரித்து நேரடியாக வந்து அமைச்சர் இங்கிலாந்தினுடைய அமைச்சர் தலைமையில் நேரடி கண்காணிப்பில் நாங்கள் நடந்து கொள்ளலாம்னு சொல்லிட்டாராம். பெரியார் ஆங்கிலத்துக்கு ஆங்கிலேயருக்கு அடிபணிந்து கிடந்தார், ஆங்கிலேயர் ஆட்சியை விரும்பினார். காங்கிரஸ் அதாண்டா இருந்து கேட்டது, ஆனால் சொல்லலாம் வெளியே முழு சுயாட்சின்னு கேட்டுக்கிட்டான், பூர்ண சுயராஜ் என்ன பூர்ண சுயராஜ்யம் தான் கேட்டார்கள், அப்படித்தான் கேட்டார்கள். ஆனால் அவன் கொடுத்தது என்னன்னா, நாங்கள் அந்த காலத்தில் படிக்கிற படிச்சிருக்கோம்,
1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கப்பட்டதுன்னு நாங்கள் படிச்சிருக்கோம். அப்படி தான் படிச்சிருக்கோம். குடியேற்ற நாடு தகுதி வழங்கப்பட்டது. அது காமன்வெல்த்தில் ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு இங்கிலாந்து ராணியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவங்க தொடர்ந்து தனியாக அவங்களே தேர்ந்தது ஆட்சி நடந்துட்டுருக்கலாம். ஆனால் அரசி வந்து இங்கிலாந்து அரசி தான். அப்படித்தான் அது டொமினியன் அந்தஸ்து. காங்கிரஸ் ஒரு கட்டத்தில் முழு சுதந்திரம் என்று தீர்மானம் போட்டபோது வரதராஜன் நாயுடு பதவி விலகிறார். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது குடியேற்ற நாடு தகுதி தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் திடீர்னு நீங்கள் பாட்டில் முழு சுதந்திரம்னு கேட்குறீங்க என்று கட்சியை விட்டு வெளியே போகிறார் வரதராஜன் நாயுடு. அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இல்லை இல்லை நாம் படிப்படியாக தான் நாம் வந்து அரசியலில் முதிர்ச்சி அடைந்து நம்ம எடுத்து பொறுப்பெல்லாம் எடுத்துக்கணும் என்று நினைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் இருந்திருக்கிறது. ஆனால் இவர் அதை சொல்கிறாரு. அதுக்கு வந்து பெரியார் வந்து மிக சிறப்பாக ஒரு அதில் எழுதியிருப்பார். ஆகஸ்ட் 15 பற்றி எழுதுகிற போது, உன்னை யார் உனக்கு ராஜா? ராஜா இங்கிலாந்தில் இருப்பான். உனக்கு யார் இந்த நாட்டில் இருக்கிற ராஜா யார்றான்னா மவுண்ட்பேட்டன் இருப்பார். இந்த நாட்டிலுக்கு படைக்கெல்லாம் தலைவர்களாக ஆங்கிலேயர்களே இருப்பார்கள். இங்கே இருக்கிற மாகாண கவர்னரில் 8-4 என்னமோ சொல்கிறார், அவங்க ஆங்கிலேயர்களாக இருக்கிறார்கள். நீ எப்படி சுதந்திர நாடுன்னு சொல்லிக்கிற என்று பெரியார் கேட்பார். நீ எது புத்திராட்டம் பேசிகிட்ருக்கிறீங்க, சுதந்திரம் வந்துச்சு சுதந்திரம் வந்துருச்சுன்னு. குடியேற்ற நாடு தகுதி தான் வந்தது. இவர்கள் எப்படி இங்கிலாந்தின் ஆட்சியில் இருந்து கொண்டு 50 வந்து அரசியல் சட்டம் எழுதி முடித்தது வரைக்கும், 52 பொது தேர்தல் வரைக்கும் அதுதான் நடந்தது. அப்போ வேணால் கவர்னர் ஜெனரல்லாம் இந்தியர் ஒருத்தர் வந்துட்டார்னு சொல்லலாம். ஆனால் அப்படித்தானே இருந்தது. நான் ஒரு பட்டியல் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். நான் அதுக்கப்புறம் தேடி எடுத்தோம். ஜென்ரல் வந்து தரைப்படையினுடைய தளபதிகளாக 15-1-1949 வரைக்கும் ஆங்கிலேயர் தான் இருக்கிறார். ஏர் மார்ஷல் வான்படையினுடைய தலைவராக 54 வரைக்கும், 1954 வரைக்கும் ஸ்ரீ ஜெரால்டு கிப்ஸ் என்பவர் கடைசி அவர் தான் இருந்திருக்கார். 54 வரைக்கும் அவன் தான் படைத்தலைவன் வான்படைக்கு. இதுக்கு கடற்படைக்கு 31-3-1951 வரைக்கும் அட்மிரல் சர் சார்லஸ் தாமஸ் மார்க் அவர் தான் இது. 1951 51க்கு முந்தைய ஒருத்தர் இருக்கார், வில்லியம் எட்வர்டு பேரி என்று ஒருவர் இருக்கிறார். அதற்கு பின்னால் இன்னொருத்தர் வந்து 55 வரைக்கும் நம்ம கடற்படை தளபதியாக தலைமை தளபதியாகனா ஆங்கிலேயன் தான். அப்புறம் எப்படி அவன் நாடு விடுதலை அடைஞ்சிச்சு தான் பெரியார் கேட்டார். எல்லாமே அவன் ராஜா அவன்தான், இங்கே இருக்கிற கவர்னர் ஜெனரல் அவன்தான், கவர்னரில் கொஞ்சம் பேர் அவன்தான், படைத்தளபதி எல்லாம் அவங்க தான். நீ எப்படி இந்தியாவுக்கு விடுதலை வந்துச்சு ஏன் பொய் சொல்கிற என்று கேட்டார். ஆனால் அவங்க பொய் தான் எடுபட்டது. பெரியார் சொன்னது யாருக்கு அதுக்கும் போகலை. இதுதான் அதே போலத்தான் பெரியாரும் குடியேற்ற நாடு தகுதி கேட்கிறார். நீ நேராக எங்களை ஆட்சி பண்ணு, இந்த த்ரூ டெல்லியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நேராக நீயே எங்களுக்கு பேசி தலைவராக இருந்துக்க, நாங்கள் உங்களை வச்சுட்டு ஆட்சி பண்ணிக்கிறோம். இதைத்தான் கேட்டார்கள். அப்புறம் திராவிட நாடு கேட்டாங்க. திராவிட நாடு சும்மா இப்பவும் பேசிகிட்டு இருப்பான். அவங்க ஆந்திராக்காரன் கேட்டானா இவன் கேட்டானா இவனே சொல்லுவான். ஒரு பக்கம் இவர்களே தமிழ் என்பது திராவிடம் என்ற சொல்லே தமிழ்னு வந்து விட்டு என்று சொல்லிக்கொண்டு அதை ஏற்றுக்கன்னு போய் கன்னடனையும் தெலுங்கனையும் கேட்டால் ஒத்துக்கோனா என்ன, ஒத்துக்கூட மாட்டாம கூட இருப்பான். ஆனால் இப்போது பேசி கொண்டிருக்கிறார்கள். நம்ம சித்தராமையா சொன்னார்ல, இந்திய எதிர்ப்பு இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கான். 67 இங்கே இருமொழி கொள்கை வந்தது. 2017 சித்தராமையா பேசினார், சட்டமன்றத்தில் பேசினார். நாம் வந்து தமிழ்நாட்டுக்கு பின்னால் 50 பின்னால் நின்றுட்டோம், அப்பயே நாம் இது மீது எதிர்த்துருக்கணும். அரசாணை போட்டு அந்த மெட்ரோ ட்ரெயின் விட்டான், அதில் இருக்க இந்திய எழுத்தெல்லாம் அழியினார். ஆனால் 50 பணத்தை ஒன்றிய அரசு கொடுத்துருக்குது. அவர் அப்படி கொடுத்துருக்கேன்னு அதிகாரிகள் சொன்னாங்களாம், சரியா அவங்க 50 கொடுத்தா நாம் 50 காசு போட்டோம், நிலம் நம்பளுது, அது நம்ம கூடுதல் பங்கு இல்லையா நம்பளுது, அழி எல்லாத்தையும் இந்தியெல்லாம் ஆணை போட்டு சும்மா அழிக்கல, அவர் ஆணை போட்டு அளித்தார், போராட்டமாக செய்யவில்லை. அவங்க இப்போ தான் திராவிடன் பேசுகிறான், கம்யூனிஸ்ட் பேசுகிறான் கேரளாவில். நாமெல்லாம் திராவிட பண்புக்கு எதிரான ஒரு ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டிருக்காருன்னு பேசுகிறான். இப்போ தான் அவனுக்கு அறிவு வருதுன்னு நம்ம வச்சுக்கலாம். அவன் தெரியாதனாலேயே அது தவறு என்று சொல்லிவிட முடியாது என்பதாலே நாம் சமூக விடுதலைக்கு திராவிடர் தான். அரசியல் விடுதலை என்று வந்தபோது பெரியார் தமிழ்நாடு தமிழருக்கே தான் சொல்லி கொண்டிருந்தார். அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. அரசியல் விடுதலை என்று பேசப்பட்ட இடங்கள் எல்லாம் தமிழ்நாடு தமிழருக்கே மாற்றிக்கொண்டார். அதை கூட கேள்வி கேட்டாங்க, நீ என்ன மாறி மாறி பேசுகிறேன்னாங்க.
டே அப்போ சென்னை மாகாணம் இருந்தது பேசணும், அவன்லாம் போயிட்டான், இப்போ தமிழ்நாடு தமிழ் இருக்கு, என்ன இதில் விடுதலை வேணும்னு கேட்குறோம். மோடி இருக்கிற கொஞ்சம் பேரை ஒதுக்கிவிட்டு கேட்க முடியாது, அவங்களே சேர்த்துட்டு கேட்குறோம், அவ்வளோதானே. இதை புரிந்து கொள்ளாமல் இப்போதும் குறை சொல்வதற்கு நம்மளுக்கு தெரியாதனால பதில் சொல்ல முடியல. இனிமேல் நான் பதில் சொல்ல மன்னிக்கணும், நேரம் ஆகிவிட்டது. தோழர்களே, அறிவியல் மன்றத்தின் இந்த முயற்சிக்கு முதல்ல நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இப்படி ஒரு முயற்சியில் ஆசிரிய தோழர்கள்லாம் இணைந்து அதை வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிற இந்த சூழலில் இதை சிறப்பாக எடுத்து செல்வதற்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். சில உறுதிமொழிகளை சொல்லியிருக்கிறீர்கள், அது அத்தனை உறுப்பினர் வருவது மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. அதற்கு முன்னால் முன்னெடுத்து செல்லுகிற தோழர்கள் அவர்களுக்கு முன்னெடுத்து எடுத்துக்காட்டாக இருக்கிற வகையில் தங்கள் பண்பு நலன்களை வைத்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா பேசுகிற கொள்கையை விட நடக்கிற மனிதனை பார்த்துத்தான் அவன் புரிந்து கொள்வான். எனவே அதிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் வழக்கமாக்க விட, உன் அறிவு பிடிச்சு அதை சிந்தி.